வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பயாலஜி தமிழ். நாம இன்னைக்கு நம்மளோட வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க TNPGT ஹர்பிஸ் ஜுவாலஜியில 10th யூனிட் பார்க்கறோம். 10th யூனிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க எவல்யூஷன் பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து 12th பார்ட்டா நம்ம பார்க்கறோம். இது இதுல என்ன பார்க்கறோம் அப்படின்னாக்க மார்ஃபாலஜிக்கல் சேஞ்சஸ் இன் எவல்யூஷன் அண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் எவல்யூஷன், அதாவது ஃபியூச்சர் மேனோட எவல்யூஷன். இதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். So human evolution ना इधर last topic का नम्म part 12 ला पाक रहों. इधर को मुन्ना वाली part human evolution निंगा पाक रहों अभी निंगा नहीं चिंगना. इन बर्थडे ना इधर आई बटन क्लिक पने निंगा फारेंगे. First नम्म वीडियो को पोर द को मुन्ना डी syllabus पापो अंदर वागे ना इन द line पोटर कर द लामे नम्म मुड़किरो. इप्पे इन द human racial diversity, theories of human racial origin, future evolution of man इन द topics को ले इधर ना इधर ला पाक रहों. ह्यूमन रेशियल डाइवर्सिटी எல்லாமே 11th பார்ட்ல பார்த்துட்டோம். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போறோம். பார்த்தா மார்ஃபாலஜிக்கல் சேஞ்சஸ் இன் ஹியூமன் எவல்யூஷன் பார்க்கறோம். எப்படியெல்லாம் ஹியூமனோட எவல்யூஷன்ல அப்பியரன்ஸ்ல மார்ஃபாலஜிக்கலி என்ன மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் வந்துருச்சு அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோ பார்ட்ல பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம் என்ன பார்க்கறோம், ஃபேஸ்ல இருந்து நம்ம வரலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தாக்க நோஸ். நோஸ் பார்த்தாக்க இன்னைக்கு இருக்கிற எவல்யூஷன் மேன்ல பார்த்தா நல்லா நேரோவிங்கா இருக்குது நோஸ். அதே மாதிரி சின் பார்த்தோம்னாக்க அது நல்லா ஃபார்ம் ஆயிருக்கு. மங்கிக்கு இருக்கிற மாதிரி இல்லாம நமக்கு நல்லா ஃபார்ம் ஆயிடுச்சு. ஐப்ரோல அந்த வளைவுகள் எல்லாம் இருக்குது இல்ல, ரிட்ஜஸ் ஆஃப் ஐப்ரோ, இதெல்லாம் வந்து நல்லா சின்னதா அழகா மாறிடுச்சு. ஃபேஸ் கூட மங்கிக்கு மாதிரி இல்லாம நல்லா பிளாட்டரிங் ஆஃப் ஃபேஸா மாறிடுச்சு. பாடியில ஹேர், மங்கில பார்த்தோம்னா நிறைய ஹேர்ஸ் இருந்துச்சு, அந்த ஹேரோட லெவல் எல்லாம் குறைஞ்சு நமக்கு பார்த்தோம்னா ரிடக்ஷன் இன் பாடி ஹேர், பாடியில ஹேர் எல்லாம் இல்லாம மாறிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த லம்பார் கர்வ், அந்த இடுப்பெலும்போது முதுகெலும்போட வளைவு இருக்குல்ல பின்னாடி, அது வந்து நல்லா டெவலப் ஆயிருச்சு. ஸோ லம்பார் கர்வ் இஸ் வெல் டெவலப்ட். அதுக்கப்புறம் இலியா, தட் மீன்ஸ் பெல்விக் கிரில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது இந்த பிராடனிங் ஆஃப் இலியா டு அக்காமடேட் விசரா அண்ட் டு லோவர் தி சென்டர் ஆஃப் கிராவிட்டி, அந்த நம்மளோட நம்மளை சமநிலைப்படுத்துறதுக்காக நடு நேரா வைக்கிறதுக்காக அந்த விசரல் ஆர்கன்ஸ் எல்லாம் உள்ள பெர்ஃபெக்டா பிளேஸ் பண்றதுக்காக இலியா பிளேஸ் தட் மீன்ஸ் பெல்விக் கிரிடில் ரீஜன் வந்து கொஞ்சம் அகலமா பிராடனிங்கா இருக்குது நமக்கு. அதே மாதிரி ஹைட் பார்த்தோம்னு சொன்னாக்க ரொம்ப சின்ன மனுஷனா இல்லாம அளவுக்கு ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அதே மாதிரி எரெக்ட் போஸ்டர், நாம வந்து நல்லா நிமிந்து நடக்கிறோம், தட் மங்கி மாதிரி நம்ம வளைஞ்சிட்டு குடிஞ்சிட்டு நடந்து போறது கிடையாது, நல்லா நிமிர்ந்து நடக்கக்கூடிய போஸ்டர் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் எப்படி நிமிந்து நடக்கிறோம், ரெண்டு காலில் தான் நடக்கிறோம். ஸோ பைபெடல் வந்து நல்ல பெருசா, அப்புறம் கால் ரெண்டும் நல்ல பெருசு பெருசா வந்துருச்சு. அப்புறம் கிரேனியம், இந்த பிரைன் இருக்கிற கேவிட்டி இருக்குல்ல, பட் கிரேனியம் அது வந்து பார்த்தோம்னா டோம் ஷேப்ல நல்லா பெருசா இருக்குது. என்லார்ஜ்மெண்ட் அண்ட் டோம் ஷேப்ட் கிரேனியம் இருக்குது. அதுக்குள்ள இருக்கக்கூடிய பிரெயினோட சைஸ் அண்ட் இன்டெலிஜென்ஸ் பார்த்தோம்னா அதிகமா 1450ல இருந்து 1600 சிசி வரைக்கும் வந்திருக்குது. அப்புறம் ஃபோர்ஹெட், முன்னாடி இருக்கிற நெத்தி பார்த்தோம்னா நல்லா அகலமா பிராடனிங் ஆஃப் ஃபோர்ஹெட் அகலமா இருக்குது. அதுக்கப்புறம் பல்லு, இந்த கோரா பல்லு இருக்குது இல்லையா, கிரேனியன் கேனின், அந்த கேனினோட சைஸ் பார்த்தோம்னா சின்னதாயிருச்சு. மங்கிக்கு பார்த்தோம்னா அந்த கேனின் சைஸ் பெருசு பெருசா நீட்டமா இருக்கும், அந்த மாதிரி நமக்கு இல்லாம அதோட சைஸும் கூட சின்னதாயிருச்சு. நம்ம அதை அவ்வளவா யூஸ் பண்ணாததுனால அதோட சைஸும் ரிடக்ஷன் ஆயிருச்சு. கட்டை விரல், அந்த அது வந்து மத்த எல்லா விரலையும் பார்த்துட்டு இருக்க மாதிரி அப்போசபிள் தம்பா இருக்குது. ஜா மஸ்குலேச்சர் வந்து சின்னதாயிருச்சு, ஜா டிக்ரீஸ் இன் ஜா மஸ்குலேச்சர். அதே மாதிரி இதுதான் வந்து மார்ஃபாலஜிக்கல் அப்பியரன்ஸ்ல இருந்த சேஞ்சஸ். இந்த காமன் ஆன்சஸ்டர் மேன் அண்ட் ஏப், இவங்க ரெண்டு பேருக்கும் இருந்த எவிடன்சஸ் என்ன, எப்படி ஒரு ஹியூமன் அந்த ஆப்ல இருந்து ஹியூமன் பீயிங்கா மாறினா, அதுக்கான சப்போர்டிங் எவிடன்சஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான் நாம இனி பார்க்க போறோம். அதாவது எவிடன்சஸ் சப்போர்ட்டிங் காமன் ஆன்சஸ்டர்ஸ் ஆஃப் மேன் அண்ட் ஏப், அதுதான் வந்து பார்க்க போறோம்.
இடத்துல பார்த்தோம்னா நிறைய எவிடன்சஸ் இருக்குது. நம்ம இந்த எவிடன்சஸ டோட்டலி 5 எவிடன்சஸா கிளாசிஃபை பண்ணிக்க போறோம். அதாவது அனட்டாமிக்கல் பேரியர்ஸ், அனட்டாமிக்கல் எவிடன்சஸ், பிசியோலாஜிக்கல் எவிடன்ஸ், எம்பிரியாலஜிக்கல், ஜெனட்டிக் அண்ட் பாலியன்டாலஜிக்கல், இந்த மாதிரி நம்ம 5 எவிடன்சஸா கிளாசிஃபை பண்ணிட்டு ஒன்னொன்னா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க அனட்டாமிக்கல் எவிடன்சஸ் பார்க்க போறோம். அதுல அனட்டாமிக்கல் எவிடன்சஸ் அப்படின்னு எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து அப்பியரன்ஸ்ல என்னெல்லாம் வந்தது, என்னெல்லாம் இல்லாம போயிடுச்சு. ஹியூமனுக்கு இருக்கு என்னெல்லாம் வந்துருச்சு, மங்கி கிட்ட இருந்து என்னெல்லாம் நம்ம விட்டுட்டு வந்துட்டோம், இல்லாம வந்துருச்சு அப்படிங்கறது பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் மார்போலாஜிக்கலி அதாவது வெளி தோற்றத்துல பார்த்தோம்னா நமக்கு டெய்ல் இல்ல, டெய்லர்ஸ் பாடி ஆயிடுச்சு, நல்லா நிமிந்து நடக்கிறோம், ரெண்டு காலும் பெருசு பெருசா இருக்குது, டென்டல் ஃபார்முலா அதுக்கு வேற மாதிரி இருக்கு, நமக்கு வேற மாதிரி இருக்கு. இப்படி வெளி தோற்றத்துல மனிதன் வந்து அந்த ஆப்ல இருந்து இந்த மாதிரி எல்லாம் மாறுபட்டு இருக்கான். அதே மாதிரி வெஸ்டிஜியல் ஆர்கன் அதுக்கு இருந்தது, நம்ம இப்ப யூஸ் பண்றது இல்ல அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க நிக்டிடேட்டிங் மெம்பரேன் நமக்கு ஒரு சின்ன பார்த்தா அதுல ஒரு சின்ன ஓரத்துல இருக்கிற மாதிரி இருக்குது, அது வந்து நம்ம யூஸ் பண்ணவே இல்லை, அதனால மறைஞ்சு போய் வெஸ்டிஜியல் ஆர்கன் ஆயிடுச்சு, எச்ச உறுப்பாக இருக்குது. அதே மாதிரி பாடி ஹேர், மங்கிக்கு இருக்கிற அளவுக்கு நமக்கு பாடியில ஹேரே இல்ல, எல்லாமே ரிமூவ் ஆயிடுச்சு. இருந்தாலும் ஒரு சில சின்ன சின்ன ஹேர்ஸ் நம்மளோட பாடியில வந்து ஹேர் இருந்ததுக்கான ரெசம்பிளன்ஸா இருக்குது. அதே மாதிரி ஸ்கால்ப்ல இருக்கிற ஹேர், நமக்கு ஸ்கால்ப்ல மட்டும் ஹேர் இருக்கு, அந்த மங்கிக்கு பாடி ஃபுல்லா இருந்தது, நமக்கு அதுல இருந்து ஸ்கால்ப்ல மட்டும் அதிகமா இருக்கு. அப்புறம் அப்பண்டிக்ஸ், விஸ்டம் டீத், ஆயுக்குலர் மசில், இதெல்லாமே வந்து நம்ம ஹியூமன் பீயிங்ஸுக்கு பார்த்தோம்னா வெஸ்டிஜியல் ஆர்கன்ஸா தான் இருக்குது. இதான் ஒரு சயின்டிஸ்ட் ஹியூமன் பாடி இஸ் அ வாக்கிங் மியூசியம் ஆஃப் ஆன்டிகிட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இத சொன்னவரோட பேரு வைடர்ஷம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் இப்படின்னு சொல்றாரு. எப்படி சொல்றாரு, ஹியூமனோட பாடி வந்து ஒரு நடமாடும் மியூசியம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த மாதிரி சச் அ ரிமார்க்கபிள் சிமிலாரிட்டி கேன் பி எக்ஸ்பிளைன் ஒன்லி பை காமன் ஆரிஜின் ஆஃப் ஏப்ஸ் அண்ட் ஹியூமன். அப்போ இந்த ரெண்டு நம்ம இவ்வளவு நேரம் பார்த்த இந்த சிமிலாரிட்டிஸ் எல்லாம் யாருக்கு காமனா இருக்கு, ஹியூமனுக்கும் அந்த ஏப்புக்கும் இடையில இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிஸ் தான் நம்ம பார்த்தோம். இதுல அனட்டாமிக்கல் எவிடன்சஸ்ல அடுத்ததான் நம்ம யாரோட என்ன எவிடன்சஸ் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க பிசியோலாஜிக்கல் எவிடன்சஸ் தான் அடுத்ததா பார்க்க போறோம். பிசியோலாஜிக்கல் எவிடன்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க இது அதாவது உடற்செயலியல்ல இருக்கக்கூடிய எவிடன்சஸ். அதுல பார்த்தோம்னா நம்மளோட பாடிக்குள்ள இருக்கக்கூடிய பிளட்டோட புரோட்டீன்ஸ் வந்து இட்ஸ் அ சிமிலர் டைப் ஆஃப் டு மேன் அண்ட் ஏப். இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த பிளட் புரோட்டீன்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்குது. அதே மாதிரி பிளட் குரூப்ஸ் அண்ட் பிளட் செல்ஸ் பார்த்தோம்னா பிளட் செல்ஸ் லைக் லியூகோசைட்ஸ், நியூட்ரோஃபில், ஈசினோஃபில், இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளட் செல்ஸ் அண்ட் பிளட் குரூப்பிங்ஸ் இது கூட அந்த ஏப்புக்கும் ஹியூமன் பீயிங்ஸுக்கும் ஒரே மாதிரி சிமிலரா இருக்கு. மென்ஸ்ட்ரல் சைக்கிள் கூட பார்த்தோம்னா மென்ஸ்ட்ரல் சைக்கிள் மேனுக்கு பார்த்தோம்னா 28 டேஸ்ல இருந்து 32 டேஸ்க்குள்ள மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்துட்டு நடக்குது. அதே மாதிரி சிம்பன்சிக்கு அண்ட் குரில்லா இதுக்கும் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் இருக்குது. சிம்பன்சிக்கு பார்த்தோம்னா 28 டேஸ்ல இருந்து 32 டேஸ் இஸ் வெரி க்ளோஷர் டு மேன், ரொம்ப சிமிலரா இருக்குது சிம்பன்சிக்கு. பட் குரில்லாவுக்கு வந்து 30ல இருந்து 38 டேஸ். அப்போ மென்ஸ்ட்ரல் சைக்கிள் கூட ஹியூமனுக்கு மாதிரியே தான் இருக்குது. அதே மாதிரி அதோட கெஸ்டேஷன் பீரியட் அதாவது கருவுறுதல் காலம், அந்த பிரெக்னன்சி பீரியட் கெஸ்டேஷன் பீரியட் கூட மேனுக்கு வந்து 270 டேஸ்ல இருந்து 290 டேஸ்க்குள்ள இருக்கும். அதாவது சிம்பன்சிக்கும் 210 டேஸ்ல இருந்து 252 டேஸும், குரிலாவுக்கு 265 டேஸ்ல இருந்து 280 டேஸ். ஸோ இது எல்லாருக்குமே நியர்லி மேனுக்கு மாதிரியே தான் கெஸ்டேஷன் பீரியடு கூட இருக்குது. இதெல்லாம் வந்து அதோட பிசியோலாஜிக்கல் எவிடன்சஸ். அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க எம்பிரியாலஜிக்கல் எவிடன்சஸ் பார்க்க போறோம் மேனுக்கும் ஆப்புக்கும். அதுல பார்த்தோம்னு சொன்னாக்க எக் அண்ட் ஸ்பெர்ம்ஸ் வந்து மங்கி தட் ஏப் அண்ட் ஹியூமன் பீயிங்ஸ் ரெண்டு பேருக்கும் சிமிலர் டைப்பா தான் இருக்கு. லைக் எக்ஸ் அண்ட் ஸ்பெர்ம்ஸ் ரெண்டுமே சிமிலரா தான் இருக்குது. அதே மாதிரி எம்பிரியோல பார்த்தோம்னு சொன்னாக்க எம்பிரியோவை வந்துட்டு கவர்டு வித் ஹேர் கவர் பண்ணிட்டு இருக்குது. எம்பிரியோல பார்த்தோம்னா 6 வீக் எம்பிரியோ இருக்குது இல்லையா, அதுல பார்த்தோம்னா நிறைய மேமல்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். இதுதான் வந்து ஏப்புக்கும்
ஹியூமனுக்கும் இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிஸ் நம்ம பாக்குறோம். அடுத்து வந்து ஜெனட்டிக் எவிடன்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க என்னென்ன ஜெனட்டிக் எவிடன்சஸ் ஏப் அண்ட் ஹியூமன் பீயிங்ஸ்க்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து குரோமோசோமோட நம்பர் வந்து சிமிலரா இருக்குது. ஏப்புக்கும் ஹியூமன் பீயிங்ஸ்க்கும் குரோமோசோமோட நம்பர் வந்து சிமிலரா இருக்கு. எப்படின்னா ஹியூமன்ஸ்க்கு வந்து 46 குரோமோசோமும், ஒரங்குட்டான், சிம்பன்சி, கொரிலா இவங்களுக்கு எல்லாம் 48 குரோமோசோமும் இருக்கு. ஸோ நியர்லி 2 குரோமோசோம்ஸ்ல மட்டும்தான் சேஞ்சஸ் இருக்கு, மற்றது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி பெர்சன்டேஜ் ஆஃப் குரோமாட்டின் பேண்ட்ஸ் பிட்வீன் ஹியூமன் அண்ட் ஏப்ஸ், இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த குரோமாட்டின் பேண்ட்ஸ், குரோமோசோம்ல இருக்கக்கூடிய அந்த குரோமாட்டின் பேண்ட்ஸ் கூட எப்படி இருக்குதுன்னா, ஹியூமனுக்கு மாதிரியே 99% சிமிலரா இந்த சிம்பன்சி, கொரிலா, ஒரங்குட்டான் இவங்க எல்லாருக்கும், சிம்பன்சி, கொரிலா அண்ட் ஒரங்குட்டான் இவங்க மூணு பேருக்கு பாருங்க 99% லைக் ஹியூமன் பீயிங், அதே மாதிரி சிமிலரா இருக்கு. பட் டொமஸ்டிக் கேட் எடுத்து பார்த்தோம்னா 38% தான் சிமிலரா இருக்கு. மைல்ஸ் பார்த்தோம்னா 0.7% தான் சிமிலரா இருக்கு. ஸோ இந்த சிம்பன்சி, கொரிலா, ஒரங்குட்டான் இவங்க எல்லாருக்கும் குரோமோசோம்ல இருக்கக்கூடிய பேண்ட்ஸ் வரைக்கும் 99% ஈக்குவலா இருக்கு. அது மட்டும் இல்லாம 2.5% டிஃபரன்ஸ் தான் வந்து டிஎன்ஏ சிம்பன்சி ஆஃப் த டிஎன்ஏக்கும், 10% டிஃபரன்ஸ் தான் வந்து டிஎன்ஏ ஆஃப் மேன் அண்ட் மங்கிக்கும் இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த ரிசல்ட்ஸ் தான் என்ன பண்ணுது, மேன் வந்து மங்கியோட ரொம்ப க்ளோஸா இருக்கான் அப்படிங்கறதுல இந்த எவிடன்சஸ் வந்து நம்ம நமக்கு சொல்லுச்சு. அதாவது தீஸ் ரிசல்ட் ஷோஸ் தட் மேன் இஸ் மோர் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு ஏப்ஸ் டு மங்கீஸ் அப்படிங்கறத நம்ம இந்த எவிடன்சஸ்ல இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதுல இந்த ஜெனட்டிக் எவிடன்சஸ்ல இருந்து அடுத்த லாஸ்ட் எவிடன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க பாலியன்டாலஜிக்கல் எவிடன்சஸ். பாலியன்டாலஜிக்கல் மீன்ஸ் தட் ஃபாசில்ஸ் கிடைச்சிருக்குது இல்லையா, அது வந்துட்டு என்ன எவிடன்ஸ் ப்ரொவைட் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா, நம்மளோட கசின்ஸ் டிசென்டட் ஃப்ரம் காமன் ஆன்சஸ்டர்ஸ், அப்ப நம்மளோட முன்னோர்கள் எங்க காமன் ஆன்சஸ்டர்ஸ் எல்லாரும் நம்மளோட ரிலேஷன்ஸ் ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாருமே ஒரு காமனான ஆன்சஸ்டர்ல இருந்து தான் ஃபார்ம் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த பாலியன்டாலஜிக்கல் எவிடன்சஸ் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க, அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் இன் ஹியூமன்ஸ் வந்து பார்க்க போறோம். இனி ஹியூமன் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, அவங்க நல்லாவே பைபெடல் லோகோமோஷன் தான் பண்ணுவாங்க. பெர்ஃபெக்ட் பைபெடல் லோகோமோஷன், இரண்டு கால்கள்ல தான் வந்து நடந்துட்டு போவாங்க. அதே மாதிரி எரெக்ட் போஸ்டர் வந்து நல்லா டெவலப் ஆகி நல்லா நிமிர்ந்து நடக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஃபேஸ் பார்த்தோம்னு சொன்னாக்க ஆர்த்தோக்னேட்டிவா இருக்கும், அதாவது ஃபிளாட் அண்ட் வெர்டிகலி பிளேஸ்டு ஸ்கல் இருக்கும். தின் அண்ட் லைட் போன்ஸ் தான் இனி ஹியூமன்ஸ்க்கு எல்லாமே இருப்பாங்க. அதே மாதிரி ஜாவோட சைஸ் கூட சின்னதா ரெடியூஸ்டு சைஸா இருக்கும். நெக் பார்த்தோம்னா, கழுத்து பார்த்தோம்னா நல்லா நிமிந்து அதால ஃப்ரீ மூவ் பண்ண முடியும், அந்த சைடு எல்லாம் நல்லா திரும்பி பார்க்கக்கூடியதா இருந்தது. கிரேனியல் கெப்பாசிட்டி கூட பார்த்தோம்னா 1450-1470 cc வரைக்கும் இருந்தது. இதுதான் வந்து ஹியூமனோட ஃபீச்சர்ஸ். மேனுக்கு மாதிரி மங்கியார் ஏப்புக்கு மாதிரியே தான் ஹியூமனுக்கும் இந்த மாதிரி இருந்தது. ஓகே, இதோட இந்த பார்ட் வீடியோவை வந்துட்டு நான் கம்ப்ளீட் பண்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னாக்க, வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி இருந்தா வீடியோவை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகும்போது இந்த இடத்துல 4 யூனிட்டோட கலெக்ஷன் ஆஃப் வீடியோஸ் இருக்கும், அதையும் நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கீங்க. தேங்க்யூ.